இதனால என்ன ஆகும், நம்ம உடம்ப பாதுகாக்காட்டி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுதான் வந்து நம்ம உடம்புல உள்ள செல்லு. ஓகேங்களா, இந்த செல்லுல என்ன ஆகும்னா, நம்ம வந்து நீங்க செல்லு என்ன இந்த செல்ல என்ன ஆகும்னா, இந்த மாதிரி செல்ல இங்க இருக்கோம், இதான் மனிதனுடைய ஒரே ஒரு செல்லு. ஓகே, இதான் மிட்டோகாண்ட்ரியா சொல்லுவாங்க. ஓகே, இது நியூக்ளியஸ் நடுவுல குடிந்து நியூக்ளியஸ், இதுக்கு தான் இந்த குரோமோசோம் எல்லாமே இருக்கும். ஓகே, இது வந்து மிட்டோகாண்ட்ரியா, இது வந்து மாசுபட்டு அழுக்காய் மாசுபட்டுன்னா அது உள்ளுக்கு வந்து நம்ம முதல்ல பார்த்தோமா இல்லையா. ஓகே, சாப்பிட ஒழுங்கா சாப்பிடாம அது இது எல்லா லொட்டு லொசுக்கு எல்லாமே எங்க வரும்னா, இந்த செல்ல வந்து அழுக்காக்கி உள்ளுக்கு வந்து அழுக்கு ஏற்பட்டுரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு மனுஷன் உடம்புல வந்து 37.2 trillion செல்ஸ் இருக்கும் மினிமம். ஓகேங்களா, ஒரு மனுஷன் வந்து 37.2 trillion, அதாவது இத்தனை கோசம் அந்த செல்க்கு இருக்கிற அத்தனை கோசம் வந்து அவ்வளோ த்ரில்லியன் செல்ஸ் வந்து ஒரு மனுஷனோட உடம்புல இருக்கும். ஓகேங்களா, இந்த கொழுப்புல வர வர என்ன ஆகும்னா, இந்த ஹார்ட்ல வந்து இந்த மாதிரி அடைச்சிக்க ஆரம்பிக்கும். ஓகே, அப்ப என்ன பண்ணுனா போக தந்து இருக்காது, அப்ப ஃபோர்ஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கும் போது சம்டைம் இந்த இது கிழிச்சிக்கும். ஓகேங்களா, அது பாத்தீங்கன்னா அந்த இது வந்து கிழிச்சிக்கிச்சுன்னா அப்ப வந்து ஃபுல்லா ரத்தம் உள்ளுக்கு ஓடாது. ஓகே, ரத்தம் வந்து அடைச்சிக்கும். ஓகே, அடைச்சிக்கிட்டோட என்ன ஆகும்னா, அந்த இடத்த சுத்தி கருப்பாகிட்டே போகும். ஏன்னா பிகாஸ் ரத்தம் ஓடலையா இல்லையா, ரத்தம் ஓடாததுனால அந்த இடம் சுத்தி மற்ற இடம்லாம் ஒரு மாதிரி, ரத்தம் ஓடாத இடம்லாம் வந்து ஒரு மாதிரி கருப்பாகிக்கிட்டே இருக்கும். தென் நம்மளுடைய ஹார்ட் வந்து திடீர்னு ஃபெயிலியர் ஆயிடும். ஓகே, ஹார்ட் இருந்தவங்க பாருங்க கீழே ரத்தம் வரல, ஸோ திடீர்னு வந்து பிளாக் ஏற்பட்டு அவங்க வந்து இறக்கிறதுக்கான சான்ஸ் வந்து நிறையா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இது வந்து நம்மளுடைய சுவாசப்பை. ஓகேங்களா, நம்ம சுவாசப்பை எப்படி பண்ணுங்க. ஓகே, சுவாசப்பையில் பார்த்தீங்கன்னா, ஓகே, இதான் வந்து நம்ம சுவாசப்பைக்கு ஆக்சிஜன் வந்து நம்மளுடைய ரெட் செல் தான் எடுத்துகிட்டு போகும். ஓகே, இது வந்து ஆக்சிஜன் போது இது வந்து கார்பன் டை ஆக்சைடாக வெளியாகுது. ஓகே, ஆக்சிஜன் வந்து இருக்குது, நம்ம நிறைய அந்த அழுக்கலாம் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அது வந்து ஒழுங்காக அந்த சுவாசம் வந்து ஒழுங்காக வேலை செய்யாது. ஓகே, சுவாசம் வேலை செய்யறது என்ன ஆகும்னா, இது வந்து கொஞ்சம் தான் தொடக்கும், அதோட விரிவு வந்து ரொம்ப வராது. விரிவு ரொம்ப வராதுனால அது வந்து ரொம்ப ஆக்சிஜனையும் ரொம்ப வந்து கார்பன் டை ஆக்சைடாக வெளியாக முடியாது, ரொம்ப ஆக்சிஜன் வந்து அதனால இருக்க முடியாது. ஓகே, ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஓகே, மூளையில இப்படி ஸ்ட்ரோக் ஏற்படுது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, மூளையில பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம பிளட்ல வந்து சில அடைப்புகள் வந்து பெஷன் என்ன பண்ணுனா, நம்மளுடைய அந்த ரத்தம் ஓடுற இடத்துல அந்த பெயில எங்கனாச்சும் அடைச்சிடும், அடைச்சிட்டோம்னா எப்போது ரத்தம் ஓடுற இடத்துல வந்து ரத்தம் போவாது. ஸோ அந்த ரத்தம் போவாததுனால அந்த இடத்துல வந்து ஒரு பிளாக் ஏற்பட்டுரும், ஒரு அடைப்பு ஏற்பட்டுரும், அதனால ஞானம் மறதி வளர்த்து சில பேர் வந்து அந்த இடம் செயல் இல்லாமல் போயிடும், அவங்க வந்து பேரலைஸ் ஆயிடுவாங்க, இந்த மாதிரி நிலையெல்லாம் ஏற்படும், ஸ்ட்ரோக் சீப் ஸ்ட்ரோக்லாம் ஏற்படும். அடுத்த ஸ்ட்ரோக் வந்து இந்த ஸ்ட்ரோக் எப்படி ஏற்படுதுன்னா, ஓகே, மூளை பகுதியில் வந்து ரத்தம் போயிட்டே இருக்கு பாருங்க. ஓகே, ரத்தம் போயிட்டு சில இடத்துல வந்து ரத்தம் போகாம அப்படியே அந்த மாதிரி சில அழுத்தம் ஏற்பட்டு, ஓகேங்களா, சில அழுத்தம் சில இடத்துல வீங்கும், வீங்கி அழுத்தம் ஏற்பட்டு அந்த இடத்துல வந்து ரத்தம் ஓடாம நின்றோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போதும் அந்த ரத்தம் ஓடாததுனால என்ன ஆகும்னா, மேலே போயிட்டு அது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரோக் ஏற்படுத்தும். ஓகே, நெக்ஸ்ட்.
மூணாவது வந்து வெடிக்கிறது. ஓகே, ஓவரா வந்து நமக்கு வந்து பிரஷர் ஏர் பண்ணோடனே வெடிக்க ஆரம்பிச்சிடும். வெடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா ரத்தம் வந்து அந்த அந்த இது இருக்குங்களா நரம்பு மண்டலத்தை விட்டு வெளியாகும். வெளியானோடனே என்ன ஆகுதுன்னா, ஓகே ரத்தம் போயிட்டு இருக்கு, திடீர்னு வந்து ஒவ்வொரு பிரஷர் ஆகி வெடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், அப்புறம் ரத்தம் அங்கே வெளியாகும். ரத்தம் வெளியாகிச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் ரத்தம் உறைஞ்சிடும். ஓகே, ரத்தம் வந்து உரைய ஆரம்பிச்சிடும். ரத்தம் உரைய ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த இடத்துல வந்து இப்போ இந்த இடத்துல வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல உறைஞ்சிருச்சு வெடிச்சு, அப்போ என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல பேசுகிற ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள பேச்சு வரும். ஓகே, இந்த பக்கத்து இது பண்ணுச்சுன்னா இந்த பக்கத்து உள்ள கை கால்லாம் செயலில் வந்து போயிடும். இந்த பக்கத்து நச்சாச்சுன்னா இந்த பக்கத்து உள்ள கை கால்லாம் செயலில் வந்து போயிடும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரோக் ஏற்படுத்துகிறேன். நெக்ஸ்ட், ஓகே, இதுக்கெல்லாம் என்ன ஒரே ஒரு நிவாரணம், நம்ம உடம்பு வந்து நம்ம வந்து நார்மலாகவே வந்து நம்ம வந்து ரைஸ் குக்கர் ஆக்கி சாப்பிட்றோம், நார்மலாகவே நம்ம உடம்பு வந்து நம்ம வந்து இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோம். ஸோ அதனால வந்து நம்ம உடம்புல வந்து அழுக்கு மாசண்டி இது வண்டி ப்ரெஷரு அது இதுன்ட்டு நம்ம உடம்புல குளோஸ்ட்ரால் அது இது நிறையா வந்துருச்சு. ஓகே, இதுக்கெல்லாம் ஒரே நிவாரணம் நம்மளுடைய பிளாக் ஜிஞ்சர், அதாவது வியாதிகள், இந்த நோய்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரே நிவாரணம் எப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா தாய்லாண்ட்ல நார்த் சைட்ல நம்மளுக்கு வந்து இந்த பிளாக் ஜிஞ்சர் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். இதை எடுத்துட்டு இந்த ஜெர்மனோட டெக்னாலஜியில நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்ட்ராக்ஷன் செய்யறோம். எக்ஸ்ட்ராக்ஷன்னா ஒரு ஓகே, இப்ப மாணிக்கம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மாணிக்கம் கிடைக்குதுன்னா அங்க வந்து பாம்பு இருக்கும், அந்த மாணிக்கத்தை பாம்பு பாத்துக்காது. ஓகேங்களா, ஒரு நல்ல விஷயம் இருக்கிறப்ப அங்க ஏதாச்சும் ஒரு சின்ன கெட்ட விஷயம் வந்து அது வந்து அது வந்து பயன்படாத வைக்காம பாத்துக்கும். ஓகே, இது நார்மலா நடக்கிற விஷயம். அந்த மாதிரி நம்மளுடைய இந்த பிளாக் ஜிஞ்சர் என்னன்னா, நீங்க டைரக்டா அரைச்சு குடிச்சீங்கன்னா உங்களுடைய கிட்னி சீக்கிரம் ஃபெயிலியர் ஆயிடும், ஏன்னா அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த சக்கைகள் வந்து நம்மளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஜெர்மனோட டெக்னாலஜி பாய்க்கிறோம். என்ன பண்றோம்னா, நம்ம அந்த ஒரு டெக்னாலஜி பாய்ச்சி அதுல இருக்கக்கூடிய மெட்டாசின் ஃபிளவர்னு ஒன்று இருக்கு, பயோ ஃபிளவர்னு ஒன்று இருக்கு. ஓகே, இந்த பயோ ஃபிளவர் வந்து நிறைய நம்மளுடைய தாவர பொருட்களை கிடைக்கும், ஆனா அந்த மெட்டாசின் ஃபிளவர் வந்து இந்த மாதிரி கிடைக்காது, அது வந்து ரொம்ப வந்து இந்த பிளாக் ஜிஞ்சர்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா, இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் செஞ்சு அந்த மெட்டாசின் ஃபிளவரும் பயோ ஃபிளவர் மட்டும் நம்ம தனியா பிரிச்சு எடுக்கிறோம், மற்ற சக்கைகளை தூக்கி வீசிடுவோம். இப்ப நீங்க வந்து 10 கிலோ நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 கிலோ தான் கிடைக்கும், மற்ற 90 கிலோ நம்ம தூக்கி வீச வேண்டியது அது சக்கையா போயிடும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜியில நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் செஞ்சு நம்ம எடுக்கிறோம். ஏன் வந்து தாய்லாண்ட்ல எடுக்கிறோம் அப்படின்னா, அதுதான் வந்து 5 into 7 வந்து டயோ மெட்டன் ஃபிளவர் வந்து இருக்கு. ஓகே, இது என்ன அப்படின்னா, இது வந்து அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 5 to 7 வந்து அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுதான் வந்து சீக்கிரமா நம்மளுடைய ரத்தத்துல கலக்கக்கூடிய, நம்ம ரத்தத்துல வந்து இந்த இது இருந்தால் சீக்கிரம் கலந்து நம்மளுக்கு சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட். அதனால தான் நம்ம வந்து இந்த மெத்தட்டை நம்ம வந்து பாய்க்கிறோம். ஓகே, இப்ப கருமஞ்சள் சாப்பிட்றதுனால, இந்த கரீந்தி சாப்பிட்றதுனால, இந்த வியாக்கு சாப்பிட்றதுனால என்ன நன்மை நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட், ஓகே, முதல்ல நம்ம பார்த்தோம் வந்து நம்மளுடைய இந்த ஹார்ட் எல்லாம் அடைப்பு ஏற்படுதா இல்லையா, கொழுப்பு அடைப்பு ஏற்படுதா இல்லையா. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, இந்த வியாக்கு போயிட்டு என்ன பண்ணோம், அந்த அடைப்பு வந்து அந்த கொழுப்பு எல்லாத்தையும் அது கொஞ்சம் கொஞ்சமா வெளியாகும். நம்ம எங்கெங்கெல்லாம் கொழுப்பு தேவையற்ற கொழுப்புகள் இருக்கும், முதல்ல நம்ம உடம்புல வந்து இந்த வியாக்கு போயிட்டு நம்ம உடம்ப சுத்தம் பண்ணுவோம். முதல்ல நம்ம பார்த்து தானே, நம்ம வந்து சூரியன் கஞ்சி தண்ணி வச்சு சாப்பிட்டோம், நிறைய தேவையில்லாத பொருளை நம்ம உடம்புல போட்டுக்கிட்டே இருந்தோம் இல்லைங்களா, அந்த போட்ட அந்த கெட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே இப்ப இது என்ன பண்ணும், தேவையற்ற பொருளை வெளியாகும். என்னன்னு வெளியாகுன்னா, முதல்ல தேவையற்ற காத்து நம்ம உடம்புக்கு வெளியாகும். நம்ம சாப்பிடும் போது வாய் மூடி சாப்பிடலையா, வாய் திறந்துக்கிட்டே சாப்பிட்டோமா, ஓகே மெல்லும் போது வாய் மூடலையா. ஸோ என்ன ஆகும்னா, அந்த காத்துலாம் உடம்புக்கு பொறிச்சா இல்லையா, அந்த தேவையற்ற காத்து இப்போ கிழங்கு சாப்பிட்டா காத்து குடிச்சிக்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து இது சாப்பிட சாப்பிடணும் நமக்கு தெரியணும், நம்ம வந்து எல்லாத்தையும் வச்சு அடிச்சு விடுறது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி சாப்பிடும் போது தேவையற்ற காத்து இருக்கா இல்லையா, அது தேவையற்ற தண்ணி, தேவையற்ற கொழுப்பு, இது எல்லாத்தையும் டாக்ஸிக், இது எல்லாத்தையும் நம்ம உடம்புல இருந்து முதல்ல ரிமூவ் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட், அப்புறம் அது எல்லாத்தையும் ரிடியூஸ் பண்ணும், நம்ம உடம்புல தேவையற்ற அந்த இதெல்லாம் இருக்குல்ல டாக்ஸிக்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நம்ம உடம்புல இருந்து வெளியாக்கி ரிடியூஸ் பண்ணும். இதனால தான் நீங்க பாருங்க, நீங்க வந்து வியாருக்கு முதல்ல சாப்பிட்டோம், நீங்க சில பேர் கண்ணுகள்லாம் பொங்கிடும், சில பேருக்கு உடம்பு சூடாகும்,
ரொம்ப சொல்றாங்க விஆர் ஃபோர் சூடுங்க. விஆர் ஃபோர் சூடு இல்ல, அது என்ன பண்ணுது, உடம்புல போயிட்டு நம்மளுக்கு அந்த மாற்றத்தை ஏற்படுத்துதா இல்லையா? மாற்றத்தை ஏற்படுத்தும் கொழுப்பு இருக்கு, அப்ப அந்த கொழுப்பு வந்து அது வந்து கரைக்கும் போது உடம்பு சூடா தான் ஆகும். யாருக்கு உடம்பு ரொம்ப சூடாகுதோ அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குன்னு, பிரச்சனை உடம்பு சூடாகும். ஏன்னா அது போயிட்டு அது வேலையை செய்த எப்படி கொழுப்பு பேர்ன் பண்ணும், சூடாகிறது தான் பேர்ன் பண்ணும். இப்ப நம்ம சாப்பிடுறோம், சாப்பாடு சாப்பிட்டாலே வயிறு சூடா இருக்கா இல்லையா? ஏன் சூடாகுது, பேர்ன் ஆகுது இல்ல, நம்ம வயிறு வந்து பேர்ன் ஆகுது. ஏன்னா அங்கதான் வந்து நெருப்பு பகுதி வந்து நம்ம உடம்புல தான், நம்ம உடம்புல பஞ்சபூதமும் இருக்கும். ஓகே, நீங்க இடுப்பு கீழோட பகுதி பார்த்தீங்கன்னா மண்ணால சம்மந்தப்பட்டிருக்கும், ரொம்ப மண்ணு சம்மந்தமான விஷயங்கள் தான் இருக்கும், மண்ணோட டச் பண்ணி மண்ணு சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியில் இடுப்பு பகுதி பார்த்தீங்கன்னா தண்ணி சம்மந்தமான விஷயம் அங்கே தான் நடக்கும். அப்புறம் இந்த பகுதி வயிறு பகுதி பார்த்தீங்கன்னா நெருப்பு சம்மந்தமான விஷயம் அங்கே நடக்கும், பேர்னிங்னா. அடுத்தது நெஞ்சு பகுதி பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து காற்று சம்மந்தமான விஷயம் அங்கே நடக்கும். கே கழுத்துக்கு மேலே வந்து ஆகாயம்னு சொல்லுவாங்க, ஆகாய சம்மந்தமான விஷயம், ஆகாயத்தை தொடர்பு பண்ணுறதுலாம் நம்மளுக்கு வந்து இங்கே தான் நடக்கும். ஓகே, அப்போ அந்த தேவையற்ற அந்த இதெல்லாம் வெளியாகணுனாலே நம்மளுக்கு அந்த டாக்ஸிக் எல்லாத்தையும் ரிடியூஸ் பண்ணும். அப்ப நம்மளுக்கு வந்து கொழுப்புலாம் இருந்துச்சுன்னா நம்ம உடம்பு எரியத்தான் ஆரம்பிக்கும். ஏன்னா அது போய் வேலை செய்யுதா இல்லையா? ரத்தம் ஓட துடி வேகமா ஒரு இடத்துல வேலை செய்யும், ரத்தம் ஓட வேகமா போடுறது என்ன ஆகும், அங்க வந்து சூடா இருக்கிற மாதிரி இருக்கும், இது பண்ணும். நம்ம இப்ப இந்த யாருக்கு சாப்பிடும், உங்களுக்கு உடம்பு வந்து சூடாச்சு இப்ப இருக்கா இல்ல, பிகாஸ் அது பழகிருச்சு நம்மளுக்கு, இந்த சுத்தம் பண்ணிருச்சு, சுத்தம் பண்ணி இது பண்ணே நம்மளுக்கு வந்து அது இருக்காது. அப்புறம் இது போயிட்டு எல்லா செல் முதல்ல பார்த்தோமா செல் மாசத்தை அடைஞ்சிச்சா இல்லையா, அந்த செல்லை போயிட்டு ரீசார்ஜ் ரீசார்ஜ் பண்ணி அங்க வந்து புது செல்லை உருவாகும். அடுத்தது ரீஜெனரேட், ஓகே, புதுசா செல்லை வந்து உருவாகும், புது செல்லை உருவாகும். எப்படி இந்த ஒரு மருந்து எல்லா நோய்க்கும் தெரியாது அப்படின்னா, இது போயிட்டு மருந்து கிடையாது, இது சப்ளிமெண்ட். ஓகே, இது போயிட்டு எப்படி எல்லா நோய்க்கும் தெரியாதுன்னா, இது போயிட்டு நோயை குணப்படுத்துற மருந்து கிடையாது. இது என்ன பண்ணா, நம்ம உடம்ப இந்த சின்ன வயசுல இளமையா இருந்தமா இல்லையா, அந்த மாதிரி திருப்பி கொண்டுக்கணும். முதல்ல என்ன பண்ணோம், இந்த உடம்புல உள்ள எல்லா அழுக்கையும் வெளியாகுதா இல்லையா, வெளியாகிட்டு திருப்பி நம்மளுடைய உடம்ப புதுப்பிக்கும். ஓகே, இப்ப காலில் வந்து முள்ளு குத்திச்சுன்னு வச்சுக்கோமே, முள்ளு குத்தி சலம் இருக்கு, முள்ளு இருக்கு, நம்ம முதல்ல என்ன பண்ணோம், முள்ளு எடுக்கணும், ரெண்டாவது சலத்தை வெளியெடுக்கணும், அப்புறம் தான் கட்டு போடணும். நம்ம முள்ளு மேலேயே வந்து இது கட்டு போடுமா, சலம் சரியாகுமா, புண்ணு சரியாகுமா, சரியாகுது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், அந்த முள்ளு எடுக்கணும், ரெண்டாவது அந்த செலத்தை வெளியெடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கட்டு போடணும். நம்ம மருந்துன்ற பேர்ல என்ன பண்றோம், இப்ப காய்ச்சலுக்குன்னு வச்சுக்கோங்க, ஏன் காய்ச்சலுக்குன்னு தெரியாது, நம்ம பெண்டோல் போட்டுவோம், காய்ச்சல் நல்லா போயிடும். காய்ச்சல் வந்து ஒரு இண்டிகேஷன் தெரியுங்களா, காய்ச்சல் வந்து நோய் கிடையாது. இப்ப உங்க உடம்புல வைரஸ் பூந்துருச்சுன்னா காய்ச்சலிக்க ஆரம்பிச்சிடும். அது என்ன பண்ணுதுன்னா, உங்க உடம்புல வைரஸ் பூந்துருச்சு போய் செக் பண்ணுன்னு சொல்றதுக்கு தான் காய்ச்சல். நம்ம என்ன பண்ணுவோம், காய்ச்சிக்கு மருந்து சாப்பிட உட்காந்துருப்போம், அந்த வைரஸை வந்து ஒன்றும் செய்ய மாட்டோம். உடம்ப சுத்தம் பண்ணி, ரெண்டாவது நம்ம உடம்ப திருப்பியும் புதுப்பிக்குது. ஓகே, இப்ப இனிப்பு நீர் வருதுன்னு வச்சுக்கோங்க, இனிப்பு நீர் என்ன வரும், இந்த பென்கிரேஸ் ஒண்ணு இருக்கு, இந்த பென்கிரேஸ்ல வந்து இன்சுலின் ஒண்ணு வெளியாகிட்டே இருக்கும், 5% ஆஃப் செல் வந்து இன்சுலின் வெளியாகும். ஓகே, நம்ம நிறைய இனிப்பு உடம்புல சேர்ந்துட்டோனே அந்த இன்சுலின் பத்தாம போயிடும், சம்டைம் வந்து இன்சுலின் வெளியாகாது. ஓகே, இப்ப நம்ம விஆர் போ சாப்பிடும் போது என்ன ஆகும்னா, இது போயிட்டு முதல்ல அந்த அந்த அமிலங்கள்லாம் இருக்கா, தேவையில்லாத கொழுப்பு, தேவையில்லாத இது அடைச்சிக்கிட்டு எது பிளாக் பண்ணி எது அந்த இது வெளியாக்காம இருக்கிறதோ, அந்த அமிலத்தை வெளியாக்காம இருக்கோ, அதெல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி அது என்ன பண்ணும், இன்சுலின் வெளியாக வைக்கும். ஓகே, அது புதுசா வந்து செல்ல உருவாகும், அங்குள்ள செல்லாம் திருப்பி புதுப்பிக்கும், புதுப்பிச்சோடனே இன்சுலின் வெளியாகும். இன்சுலின் வச்சு என்ன பண்ணி வருமா, என்ன பண்ணி வர, இதுதான் அது பண்ணுது. ஓகே, உடம்புல போயிட்டு கொழுப்பு எல்லாத்தையும் கரைச்சி சுத்தம் பண்ணி நம்மளுக்கு புதுவா ஒரு வாழ்க்கையை கொடுக்குது. ஓகேண்ணே, ஓகே, இதான் வந்து மீத்த புத்தி. ஓகே, ஒவ்வொரு செல்லுலையும் ஒரு இன்ஜின் இருக்கும், செல்லே ரொம்ப சின்னது, கண்ணில் பார்க்க முடியாது, அதுக்குள்ள வந்து இந்த பேர் மீத்த புத்தி இருக்கு. இந்த மித்தகொண்டியில் வந்து 5 பகுதி இருக்கும், ஓகேங்களா, 5 பகுதியும் சிறப்பாக வேலை செய்யும். ஓகேங்களா, இது எப்படி வேலை செய்யணும், இது வரைக்கும் மனிதர்கள் கூட இது செய்ய முடியாது, எட்டாம் இருக்குல்ல, அந்த போகக்கூடிய அனைத்து எட்டாமையும் புரோட்டோனை விட்டுட்டு வெறும் அந்த எலக்ட்ரானை மட்டும் அது இழுத்து உள்ளுக்கு அது ஜெனரேட் பண்ணும் இந்த மித்தகொண்டியில், இது ஆக்டிவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஓகே,
பாத்தீங்களா. அப்ப முதல்ல செல் பார்த்தோம், செல்ல வந்து கண்ட கண்ட அந்த அமினோலாம் போயிட்டோம், அது வந்து ஆக்டிவ் இல்லாம இருக்கும். இப்ப அந்த அழுக்குலாம் வெளியாச்சா இல்லையா. இப்ப என்ன பண்ணோம், விஆர் போ வந்து விஆர் போ போகும்போது என்ன ஆகுதா, அந்த மெத்தாக்சின் ஃபிளேவன் இருக்குல்ல, மெத்தாக்சின் ஃபிளேவன் என்ன பண்ணுன்னா இந்த இன்ஜினை ஸ்டக் பண்ணிடும். ஓகே, அந்த இன்ஜின் ஸ்டக் பண்ணுவோம், இதான் செல்லோட இன்ஜின். ஓகே, முதல்ல செல் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் இருந்துச்சா இல்லையா, அந்த இன்ஜினை ஸ்டக் பண்ணுவோம். ஸ்டக் பண்ணோடனே செல் நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்குமா இல்லையா. செல் நல்லா வேலை செஞ்சோடனே உடம்பு ஃபுல்லாக செல்லு தானே இருக்கு, செல் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சோடனே உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நீங்க பாருங்க, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இது வந்து புதுப்பிச்சோடனே இது வந்து ஆக்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சோடனே நிறைய நீத்த கொண்டிருக்கு வர ஆரம்பிக்கும். புதுசு புதுசாக நிறைய நீத்த கொண்டிரு ஒவ்வொரு செல்லுக்கும். அப்போ ஒரு காடிக்கு ஒரு இன்ஜின் இருந்தா எவ்வளவு வேகமா போகுது, அதே ஒரு 100 இன்ஜின் இருந்துச்சா ஒரு காடிக்கு ஒன்னு எவ்வளவு வேகமா போகும். அந்த மாதிரி வந்து நிறைய மிட்டோகாண்ட்ரியா உருவாகும். ஓகேங்களா. ஓகே, இது என்னன்னா அந்த மெட்டோசின் ஃபுளோவர் விட்டு அந்த மிட்டோகாண்ட்ரியில நிறைய உருவாக்கும். திருப்பியும் அந்த அழுக்கா இருந்தா இல்லையா, அந்த அழுக்கான செல் எல்லாத்தையும் அது வந்து சுத்தம் பண்ணும். நெக்ஸ்ட், ஓகே, முதல்ல நம்ம பார்த்தோம் மூச்சு விட முடியாம இதெல்லாம் அழுக்கு அந்திக்கிட்டு இருந்துச்சுன்னா மூச்சு விட முடியாம அது மெதுவாக தான் பம்ப் பண்ணுச்சு. இப்ப பாருங்க இது வியர்வை சாப்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, வியர்வை சாப்பிடுறப்ப நம்ம அந்த அழுக்கு எல்லாத்தையும் வெளியாக்கிட்டு, ஓகே இப்ப பாருங்க அதோட மூச்சு விடுற இடம் வந்து பொருசாகும், ரொம்ப மூச்சு விட முடியாதால. அப்ப இப்ப ரத்தம் வந்து நிறைய ஆக்சிஜனையும் நிறைய கார்பன் டை ஆக்சைடாவையும் வெளியாக்கிடும். நிறைய ஆக்சிஜன் எடுத்துட்டு போக முடியும், நிறைய ஆக்சிஜன் எடுத்து போறப்ப உடம்புல நிறைய கார்பன் டை ஆக்சைடா வெளியாக முடியும். இப்ப கார்பன் உடம்புல தங்கிருச்சுன்னா அதுவும் சீக்குதா. அப்ப ஆக்சிஜன் நிறைய போகும்போது நிறைய கார்பன் டை ஆக்சைடால அது வெளியாகும். நெக்ஸ்ட், ஓகே, முதல்ல போன பகுதியில் வந்து அந்த இது ஏற்படுச்சா இல்லைங்களா. ஓகே, பார்ப்போம் அந்த ஸ்ட்ரோக் ஏற்படுது. ஓகே, பாருங்க முதல்ல வந்து இப்போ விஆர் போன போகுது. ஓகே, விஆர் போன போகும்போது என்ன ஆகும்னா அங்க போயிட்டு அந்த முதல்ல மாட்டிக்கிச்சுதான் இல்லைங்களா, ஒரு கட்டி மாரிலாம் வந்துச்சா இல்லைங்களா, அது எல்லாத்தையும் அது உடைக்க ஆரம்பிச்சிடும். உடைக்க ஆரம்பிச்சோடனே அந்த இடத்துக்கு ரத்தம் போக ஆரம்பிக்கும். ரத்தம் போனோடனே அந்த ஸ்ட்ரோக் ஏற்படுச்சா இல்லையா, அந்த ஸ்ட்ரோக் எல்லாமே அவங்களுக்கு காணாம போகும். அதான் ஸ்ட்ரோக் ஏற்படுது. இப்போ எனக்கு ரீசனாக ஒருத்தர் வந்து பேச முடியாமல் இருந்தார். அவர் சொன்னார், என்னை பேச வச்சுட்டா போதும் காப்பாற்றவர், என்னை பேச வச்சுட்டா போதும் நான் எவ்வளோ வரக்கூடாது தான் வாங்கி சாப்பிடுவேன், நான் ஒரே ஒரு இதுவும் காஃபி கொடுத்துட்டு போய் விஆர் போவோம் ஒரு காஃபி கொடுத்துட்டு வந்தேன். இப்போ அவர் நல்லா பேசுறாரு, இப்போ ஃபுல்லாக அவங்க ப்ராடக்ட் சாப்பிட்டு. ஓகே, இதுக்கெல்லாம் கை தட்டலாம். ஓகே, அடுத்தது இது வந்து நம்மளுடைய ஜெனல். ஓகே, இது என்ன பண்ணாங்கன்னா ஒரு இனிப்பு நீர் உள்ளவங்களுக்கும் இனிப்பு நீர் இல்லாதவங்களுக்கும் இந்த விஆர்போ கொடுத்து பார்த்தாங்க. ஏன்னா விஆர்போ கொடுக்கும்போது இனிப்பு நீர் உள்ளவங்களுக்கு கொடுத்து இறங்குதுன்னா இனிப்பு நீர் இல்லாதவங்களுக்கு இறங்கணும் தானே. அப்ப திடீர்னு இறங்கிருச்சுன்னா லோ சுகர் ஆயிடும். அப்ப இது ரெண்டு பேருக்கும் கொடுத்து பார்த்தாங்க. ஓகே, கொடுத்து பார்த்தோன்னா என்ன ஆச்சுன்னா அந்த இனிப்பு நீர் உள்ளவங்களுக்கு வந்து அவங்களோட இனிப்பு குறைஞ்சிச்சு, அந்த இனிப்பு நீர் இல்லாதவங்களுக்கு வந்து இனிப்பு நீர் அப்படியே தான் இருந்துச்சு. ஓகே, அவங்களுக்கு ஆறுனா ஆறு தான் இருந்துச்சு, இவங்களுக்கு 13 இருந்துச்சுன்னா திருப்பி ஆறுக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ இது வந்து ஸ்டேஜ் 2ல உள்ளவங்களுக்கு செஞ்சிருக்காங்க. ஸோ இதனால வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இது வந்து ஜெர்னல் செஞ்சிருக்கோம். இது வந்து தாய்லாண்ட்லேயும் போலண்ட்லேயும் நம்ம வந்து இதோட ஜெர்னல் நம்ம செஞ்சிருக்கோம். ஓகே, இந்த வியர்வை சாப்பிட்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தில் உள்ள இனிப்பு குறையும். முதல்ல சொன்னா இல்லையா, அது போய் பென்கரைஸ் திருப்பி சுத்தம் பண்ணி புது பென்கரைஸ் உருவாக்கும். செல்ல செல்லாம் உருவாக்குறப்ப நம்மளுக்கு வந்து திருப்பி வந்து அந்த இனிப்பு நீர் எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். ரெண்டாவது, ஓகே, சில பேர் வந்து கல்யாணம் பண்ணி குழந்தைகள் இருக்காது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளும் இது வந்து மீட்கும். ஏன்னா நான் முதலே சொன்னேன் இந்த இப்போ கேஎஃப்சி இதெல்லாம் சாப்பிட்றப்ப பிள்ளைங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து வயசுக்கு வந்துடுவாங்க, அவங்களோட ஹோர்மோன் வந்து இன்பேலன்ஸாக இருக்கும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லை இப்போ நம்ம பெர்ஃப்யூம் வைக்கிறோம்ல. ஓகே, பெர்ஃப்யூம் வந்து நம்மளுடைய ஹோர்மோனை மாற்றக்கூடிய தன்மை இருக்குது நிறையா. நம்மளோட ஹோர்மோன் வந்து ஒரு 12 பொருள் இருக்குது, இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஹோர்மோனை மாற்றக்கூடிய தன்மை இருக்குது. பெர்ஃப்யூம் நம்ம இப்போ கடைக்கு போயிட்டு சில பொரியெலாம் வாங்கி சாப்பிடுவோம், அது சமைக்க மாட்டோம். நம்ம தானே பொரி வாங்கி அப்படியே சாப்பிடுவோம் தானே, சமைக்குமா இல்லை. ஸோ அந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்றப்ப நம்மளுடைய ஹோர்மோன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கச்சாலாம் போகணுமானு வாங்கி சாப்பிடுவோம். ஓகேங்களா, இப்போ தண்ணிலாம் வந்து வாங்கி குடிப்போம். இப்போ இந்த மாதிரி பொருட்களால் நம்மளுடைய ஹோர்மோன் சேஞ்ச் ஆகும்,
அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி ஹோர்மோன் சேஞ்ச் ஆகிறப்ப இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து குழந்தை தங்கிறது வந்து குறவா இருக்கு. ஸோ அந்த வியாக்கோ சாப்பிட்றப்ப என்ன ஆகுனா இது போயிட்டு அந்த அழுக்கெல்லாம் வெளியாக்குதா இல்லையா, அழுக்கெல்லாம் வெளியாக்கிட்டு அவங்க ஹோர்மோனை பேலன்ஸ் பண்ணுவோம். அதாவது தான் நாக்கு கீழே நம்ம போட்ட சொல்லுவோம். நம்ம நாக்கு கீழே கொட்டுறப்ப என்ன ஆகுனா நம்மளுடைய இந்த பின்னால பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த கிளிஞ்சர் பித்து தறியோட அது மெயின் வந்து இங்கே தான் இருக்கு. நம்மளுடைய எல்லா ஹோர்மோனுக்கும் தலையான ஹோர்மோன் வந்து பின்னால தான் இருக்கு. ஓகேங்களா, ஹோர்மோன் எங்க இருக்கு தெரியுதுன்னா எங்க இருக்கும், அப்புறம் கிட்னிக்கு மேல இருக்கும், ஓகேங்களா, டெஸ்டரான் இருக்கும், அந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கு. ஸோ மெயின் வந்து இவர் தான், இவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா தான் ஹோர்மோன் வேலை செய்யும். ஸோ நம்ம நாக்கு கீழே கொட்டுறதுனால சீக்கிரமா அது போயிட்டு அந்த ஹோர்மோனை வந்து டிடெக்ட் பண்ணி ஹோர்மோனை பேலன்ஸ் பண்ண செஞ்சு நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனைலாம் இல்லாம. ஓகே, அப்புறம் நம்மளுடைய ரத்தத்தில் உள்ள அந்த ப்ரெஷரை குறைக்கும். நான் முதல்ல சொன்னேன் சம்டைம்ஸ் எங்க வேணா அடுப்பு ஏற்படும், அடுப்பு ஏற்பட்டு ப்ரெஷர் ஏற்படும். ஆமாவா இல்லையா, நம்ம விஆர்போ என்ன பண்ணுது ரத்தத்துல போயிட்டு அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணணும். எங்கெல்லாம் கொழுப்பு இருக்கோ அங்கெல்லாம் கரைச்சி அந்த ரத்தத்தை முதல்ல சுத்தம் பண்ணணும். ரத்தம் சுத்தம் பண்ணும்போது உடம்புல ரத்தம் வேகமா ஓட ஆரம்பிக்கும், பேலன்ஸா ஓட ஆரம்பிக்கும். எப்ப ப்ரெஷர் ஏற்படும்னா எங்கன்னா அடுப்பு இருந்தா அப்ப பைப் இருக்கு, பைப்ல தண்ணி ஓடிட்டே இருக்கு, நீங்க பைப் மெய்ச்சிங்கன்னா ப்ரெஷர் ஏற்படும். ஆமா தானேங்களா, தண்ணி வந்து வந்துட்டு வேகமா வரும், இங்கிட்ட வந்து அடைச்சிக்கோ, இங்கிட்ட வந்து வேகமா போகும், ப்ரெஷர் ஏற்படும். ஓகேங்களா, அதனால தலையில வந்து வெடிப்புலாம் ஏற்படும். ஸோ நம்ம போயிட்டு அந்த கொழுப்பு எல்லாத்தையும் அதை கரைச்சிட்டோம், நீங்க ரத்தத்துல அந்த பைப்ல வந்து ரத்தம் சுமூகமா போவோம். ஸோ பிளட் ப்ரெஷர் குறையும், நம்மளுக்கு கேன்சர் குறையும். நம்ம அன்னைக்கு பேரா யார் வந்தா அப்படின்னு ஒருத்தவங்க கிட்ட பேரால் வந்து விஆர்போ கொடுத்துட்டு வந்தேன். இப்போ பேராளா, இப்போ நான் ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து கர்ப்பம் எடுத்துட்டாங்க. எடுக்கிறப்ப அவங்க வயிற்றுல வந்து இது இருந்துச்சு, கருப்பு கருப்பாக சில இது, அது வந்து கேன்சருக்கான அறிகுறின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். ஓகே, அவங்க வந்து அழுதாங்க என்கிட்ட. ஏற்கனவே நான் பேசினா அவங்க வந்து சேர மாட்டேன்னாங்க, வளர்த்து வரலன்னாங்க. அப்புறம் அவங்க வந்து அழுதாங்க இந்தமாரி இதுன்னு. நான் போயிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு வந்தேன். ஓகேங்களா, நேற்று வந்து டாக்டரை போய் பார்த்துருக்காங்க, அவங்களுக்கு அந்த அறிகுறிலாம் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க. எப்படி இது வேலை செய்யுது, எப்படி கேன்சருக்கு இது வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோமா, கேன்சருக்கு எதிரி வந்து ஆக்சிஜன். ஓகே, கேன்சருக்கு சாப்பாடு வந்து கார்பன். கார்பன் நிறைய இருந்துச்சுன்னா கேன்சருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஏன்னா கார்பன் சாப்பிட்டு அது உயிர் வாழ ஆரம்பிக்கும், அந்த கேன்சர் செல் வந்து உயிர் வாழும். எப்ப வந்து ஆக்சிஜன் நிறைய போதோ அந்த கேன்சர் செல் சித்தரும். ஓகே, நம்ம உள்ள சொன்ன ரத்த ஓட்டம் சரியா இல்லாட்டினா ஆக்சிஜன் போவாது. ஓகே, அந்த ஹார்ட் வந்து முதல்ல மெதுவாக வேலை செஞ்சு அப்ப ஆக்சிஜன் குறவா போவோம், கார்பனும் குறவா தான் வெளியாகும். ஆமாவா, உடம்புல கார்பன் நிறைய தங்கிடும். இப்ப நம்ம வியர் சாப்பிட்றப்ப என்ன ஆகுனா ரத்த ஓட்டம் நல்லா ஓடுதா இல்லையா, ரத்த ஓட்டம் நிறைய ஓடுறப்ப உடம்பு ஃபுல்லா ஆக்சிஜன் போகும். ஒன்னு, ரெண்டாவது வந்து நிறைய கார்பன் டை ஆக்சைடா வெளியாகும். அப்ப கார்பன் உடம்புல இருந்து வெளியாகிட்டே இருக்குமே, ஆக்சிஜன் நிறைய போகும்போது கார்பன் நிறைய வெளியாகும், கார்பன் நிறைய வெளியாகும், ஆக்சிஜன் அது ஆக்சிஜன் நிறைய போகிறதுனால கேன்சர் சேர்ந்தா அது வந்து நம்ம உடம்புல இருந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, அடுத்தது போன். இது வந்து எனக்கு பெரிய ஒரு அனுபவம் இருக்கு. நான் வந்து முன்னா ஜிம்முக்கு போனா ஹைக்கிங் போனா மறுநாள் ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துருவேன், பிகாஸ் என்னோட போன் வந்து அவ்வளோ வந்து அந்த போன் வந்து 3000 எம்ஓ இருக்கணும். இது ரீடிங்கு எனக்கு வந்து 1500 தான் இருக்கும். ஓகே, என்னோட உடம்பு கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால வந்து எனக்கு வந்து உடம்பு வலி எடுத்துரும், காலைல எழுந்திரிக்க முடியாது, வேலைக்கு எழுச்சி போக முடியாது. ஓகேங்களா, அந்த மாதிரி ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு. இப்ப எனக்கு அந்த உடம்பு வலியே இல்லை. நேற்று 2:30 வந்து படுத்த, காலைல 5:30 எச்சு வேலைக்கு போயிட்டேன். ஓகே, எனக்கு வந்து அந்த உடம்பு வலி இதெல்லாம் வந்து இப்ப இல்லை, பிகாஸ் இந்த சாப்பிட்றதுனால உடம்பு அந்த எலும்பு வந்து அது ஸ்ட்ராங் பண்ணுது. எலும்பு ஸ்ட்ராங் பண்ணினாலே போதும் நம்ம வந்து வாழ்க்கை வந்து ஆரோக்கியமா இருக்கலாம். அந்த முட்டி வலி, படியேற முடியாம இருக்கிறது, உடம்பு அசதியா வந்து இந்த பிரச்சனைல இருந்துலாம் நம்ம வந்து தப்பிச்சிருவோம். ஓகே, அடுத்தது ரத்த ஓட்டம். நான் முதல்ல சொல்லிக்கிட்டு இருக்கேன், இது முதல்ல போயிட்டு ரத்த ஓட்டத்தை வந்து சரி பண்ணுது. ஓகே, இதான் நம்ம அந்த எக்ஸப்ஷன் செய்யற நம்மளுடைய ஃபேக்டரி, நம்மளுடைய சொந்த ஃபேக்டரி. நம்மளுக்கு வந்து கேகேஎம்ஓட எப்ரோல் ஒன்று இருக்கு. ஓகே, கேகேஎம்ஓட எப்ரோல் இருக்கு. இது வந்து மருந்து கிடையாது, இது வந்து சப்ளிமெண்ட். சப்ளிமெண்டாக இருக்கிறதுனால தான் ஏஜென்ட் இதை விற்க முடியும். மருந்தாக இருந்துச்சுன்னா டாக்டர் மட்டும்தான் விற்க முடியும். இது சப்ளிமெண்ட் இருக்கிறதுனால ஏஜென்ட் நம்ம எல்லாம் இதை வந்து விற்கணும். நெக்ஸ்ட், ஓகே.